அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கான வீடியோல நம்ம ஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வந்து கூஸ் வந்து முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த முட்டையை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கூஸ் முட்டையை நம்ம நார்மல் நாட்டுடையோட கம்பேர் பண்ண போறோம். அதாவது எல்லா விதத்திலையும் நம்ம நார்மலான ஒரு நாட்டுக்கோழி முட்டையோட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அதாவது வெயிட்டு, அதோட டயானசைஸ் இருக்கு, என்ன வித்து இருக்கு, அதோட கரு என்ன சைஸ்ல இருக்கு, எவ்வளோ ஒயிட் கரு இருக்குது, கரு என்ன சைஸில் குஞ்சு ஃபார்மாக வர கரு இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் கிடையாது. இருந்தாலும் கூஸ் வாத்து முட்டை இது வரைக்கும் இப்படி யாரும் கம்பேர் பண்ணி நான் பார்க்கல. அதனால் நம்ம இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி டீட்டெயிலாக ஒன்றே பார்க்கலாம். நம்ம நார்மல் சிறுவிடை கோழி முட்டையோட கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு பெருசாக இருக்கும் கூஸ் வாத்தோட முட்டை. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். கூஸ் முட்டை வந்து நம்ம சிறுவிடை கோழி முட்டையோட ஒரு 4 மடங்கு பெரிய சைஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெயிட் பார்க்கலாம். வெயிட் வந்து 127 கிராம் இருக்குது. இது வந்து கூஸ் வாத்து ஃபஸ்ட் டைம் விடுற முட்டை, அதாவது கன்னி முட்டைன்ட்டு நம்ம சொல்கிற முட்டை வந்து இது வந்து 127 கிராம் இருக்குது. மேக்ஸிமம் நல்ல அடல்டான புறம் விடுற முட்டையோட வெயிட் வந்து 140 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிறுவிடை கோழியோட முட்டை என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு சிறுவிடை கோழியோட முட்டை வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம இப்போது பார்க்கலாம். ஒரு 40 கிராம் இருக்குது, கரெக்டாக 40 கிராம் இருக்குது. நம்ம கூஸ் வாத்தோட முட்டை 140 கிராம் அதிகபட்சம் இருக்கும். இப்போ வீடியோவில் காட்டின முட்டை 127 கிராம் இருந்துச்சு. இது ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் எவ்வளோ, டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம நடத்துகிற போட்டியோட 2வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கூஸ் வாத்து முட்டைக்கும் நார்மல் சிறுவிடை கோழி முட்டைக்கும் வெயிட் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டையோட சைஸ், அதாவது டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டேப் வச்சு சுற்றி அளந்தாச்சுன்னா கரெக்டாக இருக்காதுன்ட்டு நம்ம வந்து ஒரு கயிறு யூஸ் பண்ணி அதோட வந்து கட் பண்ணி அதை அளக்க போகிறோம். இப்போ ரெண்டுக்கும் கட் பண்ணி ஆச்சு. அதாவது கூஸ் வாத்து முட்டையும் நம்ம நார்மல் சிறுவிடை கோழி முட்டையும் கட் பண்ணி ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிறுவிடை கோழி முட்டையோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. அதாவது 5 இன்ச் இருக்குது கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூஸ் வாத்தோட முட்டையோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 இன்ச் இருக்குது. அதாவது அது 5 இன்ச் இருந்துச்சு, இது வந்து 7 இன்ச் இருக்குது டயாமீட்டர் சைஸு. நெக்ஸ்ட் வந்து ஹைட் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, எதுக்கு கயிறு வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னாச்சா, டேப் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக மடிச்செடுக்க முடியாது. இதுவே ஒரு கயிறோ இல்லை ஒரு நூலோ வச்சு எடுத்தோம்னாச்சா கரெக்டாக பர்ஃபெக்டாக அளவு தெரியுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வச்சு எடுக்கிறோம். இப்போ வந்து இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது, அதாவது கூஸ் வாத்து முட்டையோட ஹைட் எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ நம்ம மெஷர்மெண்ட் அளந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ இருக்கும் அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது. 8.5 இன்ச் இருக்குது, 8.5 இன்ச்சஸ் கூஸ் வாத்தோடது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாட்டுக்கோழி சிறுவிடை கோழியோட முட்டை, பெருவிடை கோழி முட்டை வந்து பெருசாக இருக்கும், இது சிறுவிடை கோழியில் உள்ளது. இப்போ சிறுவிடை கோழி முட்டையே வந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு அளக்க போகிறோம். சரி ஓகே, நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேப் வச்சு அளந்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். இந்த கயிறு வேற கரெக்டாக நிற்க மாட்டேங்குது, மேலே எங்கேயும் போய்கிட்டே இருக்கு. ஓகே, 6 இன்ச் இருக்கு, 6 இன்ச்சஸ் இப்போ ஹைட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கருவை உடைச்சி ஊற்றி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஒரு ஆம்ப்லேட் போட்டால் எப்படி வரும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கூஸ் வாத்து முட்டையை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். கூஸ் வாத்து முட்டையோட தோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது முட்டையோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ரொம்ப உடச்சி ஊற்றுறது, நல்லா ஸ்ட்ராங்கான முட்டையை உடச்சி ஊற்றுற மாதிரி இருக்குது. ஒரு அதாவது எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக தெரியணுங்கிறக்கா ஒரே சைஸ் பவுல் 2 யூஸ் பண்ணி அந்த பவுலில் எடுத்து ஊற்றிருக்கோம். இப்போ கூஸ் முட்டையை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ சிறுவிடை முட்டையை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். சிறுவிடை முட்டையும் ஊற்றி முடிச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், ரெண்டையும் பாருங்கள் கம்பேர் பண்ணி எவ்வளோ பெருசாக இருக்குது. கூஸ் வாத்து முட்டை கருவும் உள்ளே இருக்கிற வெள்ளைக்கரு மஞ்சக்கருலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு
பார்த்துக்கங்க. நான் ஒரு நாட்டுக்கோழி முட்டையில் போடுற மாதிரி ரெண்டு ஆம்லெட்டு இல்லை மூணு ஆம்லெட் போடலாம் ஒரு கூஸ் வாத்து முட்டையில். பட் நான் கூஸ் வாத்து முட்டை ரொம்ப ரேட் காஸ்ட்லி, ஏன்னாச்சுன்னா ஒவ்வொரு குஞ்சோட விலையுமே 1000 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுறாங்க. அதனால் கூஸ் வாத்து முட்டையை வாங்கி நம்மளால் ஆம்லெட் போட்டு சாப்பிட முடியாது. இதில் வந்து நாங்கள் வந்து நாங்களும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்ல, ஏன்னா அது வேறு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க. எதுக்குனாச்சுன்னா அவங்க வளர்க்குற சேவலுக்கு கொடுத்துட்டாங்க அந்த முட்டையை, நமக்கு ஆம்லேட் போட கொடுக்கவில்லை. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஓகே, இதுவரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது வந்து ஒரு சும்மா என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக போட்டிருக்கோம், நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுங்க, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சேனல் PWF பெட் வேர்ல்டு ஃபேஷன். நான் உங்களில் ஒரு இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.